இப்போ முதல்வர் திரு ஜெகதீஸ்வரன் சார் உங்ககிட்ட இருந்தால் இப்போ நிறைய ஒவ்வொரு நாளும் மீடியாவுக்கான தீனியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சில வாரங்களாக போயிட்டுருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தோட இந்த சாராம்சம் என்ன தான் சொல்லுது? ஒரு பக்கம் இபிஎஸ் தரப்பு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட அவரை பொதுச் செயலராகவே எடுத்த மாதிரி இந்த தீர்ப்புக்கு பிறகு கொண்டாட போகிறாங்க. ஆனால் நாளைக்கு நீதிமன்ற வழக்குகள்லாம் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம்? வந்து கடைசி முறை இந்த 23ஆம் தேதி ஒரு பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயா ப்ளஸில் தான் பேசினோம். ராமசுப்ரமணியம் சார் இருந்தார், ஐயநாதன் அவங்க இருந்தாங்க, மூணு பேரும் பேசணும். அப்போ வந்து இந்த பொதுக்குழுவில் அந்த பொதுக்குழுவிலே யூபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பேசினாங்க. நான் வந்து ஒரு மாற்று கருத்து முன் வச்சேன், இல்லை இது என்ன நீதிமன்றத்திற்கு வழக்கு இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி முன் வச்சேன். சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைசியில் அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஒரு முதல் யூபிஎஸ்க்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது, அவங்க கொண்டாடினாங்க வெடி வெடிச்சு, இதே மாதிரி வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க. அதற்கு பிறகு விடிஞ்சு பார்த்தா ஓபிஎஸ் தரப்பு வந்து கொண்டாடினாங்க, அவங்க வெடி வெடிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க, அவங்க ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாகவே அதிமுக வந்து இன்றைக்கி என்ன ஒரு பால் அங்கே ஒரு பால் ஒரு பால் இங்கே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மாறி மாறி கோல் மாறி மாறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒட்டுமொத்தமாக இது ஆரோக்கியமாக நிச்சயமாக ஆரோக்கியமற்றது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் இது தொடர்ச்சியாக இந்த சண்டை என்பது இது நீண்டு கொண்டே தான் போய் கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிகிறது. சரி, இப்போ நீங்கள் இந்த ரெண்டு வழக்கு, ஒன்று வந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அந்த அவமதிப்பு வழக்குலையும் வந்து பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு, அதுலேயும் ஸ்டே வந்துருச்சு. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்திலையும் 23 தீர்மானங்களை தவிர்த்து வேறு எந்த தீர்மானங்களும் ஏற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதன்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அடுத்து நீங்கள் பொதுக்குழுவில் நீங்கள் பொதுச் செயலாளரோ இல்லை ஒற்றை தலைமை இல்லை அதுக்கு என்ன பெயர் வைக்கிறீங்களோ அந்த பெயர் வைத்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிகமான ஆதரவு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கொண்டு வந்து தீர்மானமாக இயற்றலாம் அப்படிங்கிறதான் அதோட சாராம்சமாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவர் எலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது பொதுச் செயலாளர் என்ன வார்த்தையை நீங்கள் போடணும் போட்டுக்கலாம். நீங்கள் ஒற்றை தலைமையோ பொதுச் செயலாளரோ நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். எதோ முடிவெடுத்துக்கலாம். நீங்கள் என்ன அதை அதை தாண்டி நீங்கள் என்ன புது ரெசல்யூஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ புது ரெசல்யூஷன் பேசுங்க, புது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க, எல்லாமே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், நாளைக்கு நடக்க போகின்ற வழக்கு எதுவும் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஓபிஎஸ் தரப்பில் சொல்லியிருக்க வழக்கு இந்த நாளைக்கு அதாவது 11ஆம் தேதி பொதுக்குழு நடத்தலாம் என்று முடிவெடுத்தது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலிருந்து துவங்கும் நான் நினைக்கிறேன். அந்த கால அவகாசம், அந்த கால அவகாசம்ன்றத தாண்டி நீங்கள் வந்து இப்போ இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த இப்போ ஜூலை 11ங்கிறது அன்றைக்கி மேடையில் சிவி சண்முகம் 23 தீர்மானங்களையும் நிராகரிக்கிறோம், இந்த பொதுக்குழு நிராகரிக்கிறது, அடுத்த பொதுக்குழு ஜூலை 11 நடக்கும்னு அவரும் கே பி முனுசாமி சொல்லிய பிறகு அதை அவைத்தலைவர் அவைத்தலைவராக தான் அறிவிச்சார் அப்படின்னு சொன்னால் அவைத்தலைவருக்கு அந்த அதிகாரம் என்பது இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவைத்தலைவர் ஏன்னா முன்னாடி 23ஆம் தேதி பொதுக்குழு யார் அறிவிச்சாங்க? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அன்று தான் அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை உணைப்பாளர் பதவி காலாகுது காலாதி விட்டதுன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. நீங்கள் இபிஎஸ் வந்து நான் தலைமை கழக நிர்வாகி தலைமை கழக செயலாளர்னு சொன்னாலும் ஓபிஎஸ் இரும் நான் வந்து ஒருங்கிணைப்பாளர்ங்கிற போஸ்ட்டில் தான் அவர் நான் இருக்கிற மாதிரி சொல்லி சொல்கிறார். அந்த சட்ட விதிகளெலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குங்கிற பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுக்குழு இந்த 11ஆம் தேதி நடக்கப் போகின்ற பொதுக்குழுவை சரி கூட்டுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்போ அந்த கேள்விக்கான பதில் இல்லை கோர்ட் ஒத்துக்குது இல்லை அதில் அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல போகுதா, இல்லை அந்த அதிகாரமே உங்களுக்கு கிடையாது, இது முறைப்படியான அறிவிப்பே கிடையாது, இது நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபோரமில் அதாவது அந்த ஃபோரமில் நீங்கள் அறிவிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை எடுக்க போகிறதா அப்படிங்கிறதுல தான் இந்த 11ஆம் தேதி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓபிஎஸ் தரப்பில் சொல்லப்பட்ட அந்த 15 நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற முறையான அறிவிப்புலாம் இல்லாமல் கூட்டப்பட்டதில் உச்சநீதிமன்றம் எந்த பதிலும் சொல்ல முடியாதா? இல்லைங்க, அதாவது உட்கட்சி விவகாரத்தில் தலையிட முடியாது அப்படின்னா ஒரு உட்கட்சிக்குள்ளே ஒரு அநீதி நடக்குது அல்லது ஒரு அராஜகம் நடக்குதுன்னா அப்போ உச்சநீதிமன்றமும் அது உட்கட்சி விவகாரம் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேடிக்கை தான் பார்க்குமா? இல்லைங்க, அதாவது நீங்கள் என்ன என்ன பார்க்கணும்னா சட்ட விதிகள்ங்கிற சில விதிகள் வச்சுருக்காங்க, அந்த விதிகள்லாம் மாற்றம் வருது, அந்த விதிகளை எதிர்த்தோ இல்லை அந்த விதிகளை வந்து ஆதரித்தோ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, அது வழக்காக மாற்றுறீங்கிறது வேறு. சரி, நீங்கள் ஒரு கூட்டத்திற்குள்ளே நீங்கள் இது பேசலாம் பேசக்கூடாதுன்னு எப்படி தடை விதிக்க முடியும்? இப்போ அதுதான் உச்சநீதிமன்றம் இப்போ நீங்கள் அது பார்வை மாறுபடுது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து அப்படி ஒரு பார்வை எடுக்கிறார், ரெண்டு நீதிபதி வேறொரு பார்வை எடுக்கிறாங்க. இது சாமானியமாக பார்ப்பவர்களுக்கு மக்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கு, எது நீதிங்கிற குழப்பம் இன்னைக்கு வந்து விட்டது. எது நீதிங்கிற பெரிய குழப்பம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நீதிமன்றங்கள் அப்படின்னா ஹைகோர்ட்ல இருக்கிற ஒரு சிங்கிள் ஜட்ஜ் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு, அடுத்த ஜட்ஜ் வந்து நைட்டு 12 மணிக்கு விசாரிக்க ஆரம்பிச்சு 4:30 ஒரு ஜட்ஜ் வேற மாதிரி பாஸ் பண்ணுவாரு, சுப்ரீம் கோர்ட் போகும்போது அவங்க வேற ஒரு மாதிரி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நீதி பரிபாலனம் நம்ம சொல்றது எதை தான் நம்ம சொல்றோம்? அப்ப எதாவது எதை எடுத்துக்கிறது பெரிய கேள்வியை எழுது. அப்போ எது சரி எது தவறு? நம்ம என்ன நீதி அந்த தீர்ப்பை நம்ம விமர்சிக்கலாம், நீதிபதியில் விமர்சிக்கலாம், விமர்சிக்கலாம், எது நீதிங்கிற ஒரு கேள்வி குழப்பம் இருக்குல்ல சாமானியனுக்கு, அது பெரிய பிரச்சனையாக தான் பார்க்கிறேன். அப்படி இருக்கிற அதில் இந்த உச்சநீதிமன்றம் கடைசியாக சொல்லும்பொழுது அவங்க சொல்றது
அந்த பார்ட்டியில் நடக்கிற அந்த கூட்டத்தில் நடக்கிற இன்டர்னல் இஷ்யூஸில் நாங்கள் உள்ளே போய் தலை நுழைக்க முடியாது. நீங்கள் அதில் வந்து தீர்மானம், நீங்கள் புதுசாக ஒரு தீர்மானம் ஏதோ போடுறீங்க, அந்த தீர்மானம் இல்லை, இதை தான் நீங்கள் ஏற்றணும் இதான் ஏற்றக்கூடாதுன்னு சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஃபைனலாக இருக்கிற பார்வை அதுதான். ஆனால் இப்போ சட்ட விதிகள்னு ஒன்று இருக்குல்ல, சரி, இப்போ அதிமுக சட்ட விதிகள் ஒன்று இருக்குது. அந்த சட்ட விதிகள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற போஸ்ட் அவங்க கொண்டு வரும் பொழுது, நீங்கள் நவம்பர் 30, 2021 பல விதிகள்லாம் மாற்றும் பொழுது, அந்த ஒருங்கிணை அந்த அடிப்படை உணர்வான ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்டை எடுக்கிறதுக்கு பொதுக்குழு கூட அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. தீர்மானங்களை தவிர்த்து வேற சில தீர்மானங்கள் இயற்றலாமா கூடாதா, அவங்க சொன்னது 23 தீர்மானங்கள் தவிர வேறு எதுவும் பேசக்கூடாதுங்கிறது கிட்டத்தட்ட வந்துருச்சு. இவங்க கூட சொல்லணும், நீங்கள் பேசிக்கலாம், 23 தாண்டி நீங்கள் பேசுகிறனா பேசிக்கலாம் அப்படிங்கிறத உச்சரி அந்த அளவுக்கு தான் இருக்குது. பேசிக்கலாங்கிறப்ப அப்போ நடத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நல்லது. நாளை